வெல்கம் டு அண்ணம் கைவண்ணம். சமையல் எதுவாக இருந்தாலும் அதில் அன்பும் ஆரோக்கியமும் கலந்திருக்கட்டும். ஒரு மசாலா செய்கிறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, ஒரு மிளகாய், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீல வாட்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரைப்பனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் முதல்ல எண்ணெயில் உருளைக்கிழங்கை போட்டுக்கிட்டேன். அதை கொஞ்சம் நேரம் நம்ம எண்ணெயிலையே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை நம்ம சிம்மில் வச்சே வதக்கி எடுத்துக்கிறணும். இப்போ கொஞ்சம் உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் நம்ம சேர்த்து எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மிளகாயும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம தக்காளியவும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம சிம்மில் வச்சே கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த தக்காளியில் உள்ள தண்ணி சேர்த்ததுக்கு போதுமானது. கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ மசாலாவே நம்ம எல்லா பக்கம் சேர்கிற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கிண்டினாலே போதும். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு மசாலா இது எந்த சாதமாக இருந்தாலும் அதுக்கு சைடு டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எதுக்கும் நம்ம இதை வச்சு சாப்பிட்டுக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.